காமிசா ஃபேமிலி நாங்கள் நிறைய நான் பார்த்திங்கன்னு சொன்னால் பண்ண பிளாக் எதுவுமே போட இல்லை. இப்போ பண்ணை இப்போ எப்படி இருக்குது, என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். மழை காலம் தொடங்கிட்டு இந்த காலத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய நோய்கள் வரும். அந்த நோய்கள் பற்றி எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மழை காலத்தை என்னென்ன செய்ய வேணுமென்ற எல்லாமே அதில் வடிவாக தெளிவாக போட்டுக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். என்ன மாதிரி பண்ண போயிட்டு இருக்குது, இப்போ என்ன செய்திருக்கிறோம், என்ன புதுசாக கொண்டிருக்கிறோம், புதுசாக இப்போ எங்கள் பண்ணையில் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பார்த்து என்ன என்ன மாதிரி கோழிகள் எல்லாம் வளர்ந்துருக்கு, எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். சில கோழிகள் வந்து கொடுத்துட்டேன், சில கோழி வந்து புதுசாக கொண்டு வந்துருக்கிறேன், எல்லாமே வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் இப்படியே வந்து உங்களுக்கு சொல்லலாம், அது என்ன மாதிரி என்ன இருக்குது பண்ணை இப்போ எப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம், அது நான் வந்து கொண்டு உங்களுக்கு காட்டணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், இது என்னென்னு கேட்டீங்கன்னா வெள்ளப்பேடுண்டு. அப்படியே பார்த்துட்டு போவோம். நிறைய வந்து மேய்ச்சல் இருக்கிறவடைய வந்து உங்களுக்கு வேறே இல்லை, நான் வீடியோவில் முடிஞ்ச அளவு காட்ட பார்க்குறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு புது வெள்ள சேவல் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ள குஞ்சுண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூவ தொடங்க இல்லை, இது வந்து இதோட அந்த வெள்ளப்பேடோட குஞ்சு தான். இது நான் உங்களை முதல்ல நான் முதல் வீடியோவில் காட்டியிருப்பேன், இந்த சின்ன குஞ்சாக இருந்திருக்கேன், இப்போ வந்து பெரு ரொம்ப பெருசாகிட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னட்டு நிற்கிற வெள்ளடியின் கார்ப்புப்பு சேவல் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து சாப்பிடவும் முடியதில்லை. இந்த சாம்பல் பேடு கொஞ்சம் பொல்லாத பேடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இதை வந்து கழுகன் பேடுன்னு சொல்லுவாங்க, அந்த சாம்பல் நிறப்பேட்டு சாம்பல் நிறத்தில் இருக்கிறத வந்து பெரும்பாலுமே வந்து யாழ்ப்பாணத்தில் கழுகன்பாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூதியன் சொல்லுவாங்க. இதுகள் வந்து கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வெள்ளப்பேடுகள் வெள்ள சேவல்கள் வந்து நிறையா வந்துட்டுது. நான் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து ரெண்டு மூன்று சேவலோட வந்து வெள்ள சேவலோட குஞ்சுகள் தான், எல்லாமே வந்து நல்ல இன சேவல் குஞ்சுகள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கடைசியாக அடை வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு குஞ்சு பறிச்சுது. அதெல்லாம் அந்த குஞ்சுகள் அந்த அவங்களை காட்டுறது வடிவாக காட்டுன பிறகு அந்த குஞ்சுகளோட குஞ்சுகள் எல்லாமே வந்து தாக்கோழி பேடு வந்து வெள்ளை என்ற வழியாக, மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் தவப்பன் பேடும் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருந்தபடியாக வந்து அப்படி எல்லாமே வெள்ளை குஞ்சுகள்லாம் நிறைய வந்துச்சு. ஆனால் நல்ல லைன் வச்சுனபடியாக நான் அப்படி அதை வச்சிருக்கிறேன் அதை விற்காமல். இனி பார்த்துட்டு கொஞ்ச நாளில் போகிட்டு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு ரெண்டு மூன்று குஞ்சை வச்சுக்கொண்டு கொஞ்சம் அதில் பேடாயும் சேவலாயும் பேர ஆரம்பிச்சுட்டு அப்போ அதில் வச்சுக்கொண்டு நான் விற்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை குறைச்ச குஞ்சுகள்லாம் நிற்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பண்ணையில் வந்து இதில் வந்து ஒரு மூன்று என்னடைய இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேடு தான் வந்து முட்டையிடக்கூடிய பேடு இருக்குது. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுகளோட குஞ்சு தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முட்டையை வந்து அந்த கோழிலுக்கு தான் நான் வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு பத்து முட்டை அப்படி தான் வைப்பேன். அப்படி வச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு குஞ்சு அப்படி தான் பெரும்பாலும் பொறிக்கும். பொறிக்கிறவங்களுக்கு அந்த கோழியோட குஞ்சு தான். சேவல் வந்து வேறு வேறு இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குஞ்சுகள் வந்து அந்த அந்த போட்ட குஞ்சு முட்டையெல்லாம் வரும். அப்போ அதே லைன் குஞ்சுகள்லாம் வரும். அப்போ நான் அந்த லைனேஜ் காண்டி வச்சுருந்தேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சின்ன குஞ்சாக பொறிச்சு நிற்கிது. இதுவரை இதுதான் வந்து சொன்ன கடைசியாக சொல்லியிருந்தேன், அந்த வெள்ளப்பேடு உண்டு. வெள்ளப்பேடும் ஒரு கழுகன் சேவலன்னு சொல்லுவாங்க. அந்த சேவல் நம்ம முதல் இப்போ நண்பர்கள் இருந்ததை கொஞ்சம் நாங்கள் திருப்ப கொடுத்துட்டேன். அதுக்கு மடுத்த குஞ்சுவல்ல அந்த குஞ்சுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு குஞ்சு பொறிச்சு ஒரு குஞ்சு வந்து தந்துட்டுது. நாலு குஞ்சு தான் இருந்தது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடை வச்சு இப்போ குஞ்சுவில் நிற்கிற அந்த சாம்பகலை பேடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே இப்போ தான் வந்து ஒரு சேவல் வந்து வச்சுருந்தேன். அதோடையும் இந்த வெள்ள சேவலோட குஞ்சுவலன் தான். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளை குஞ்சு நிற்கும். அந்த ரெண்டு குஞ்சு வந்து பார்த்துக்கோன்னா இந்த தாக்கோட குஞ்சில் நண்பர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல என்ன குஞ்சு நின்று அதாவது நிறப்பிலேன்னு சொல்லுவாங்க எங்கள் ஜாழ்ப்பாணத்தில். நிறப்பிலேன்னு சொன்னால் அதாவது இப்போ அதாவது எல்லா நிறமுமே வந்து சேவல்களுக்கும் பேடுகளுக்கும் வந்து ஒரே மாதிரி வராது. இப்போ கருப்பு சேவல் வெள்ளை அதுகள் எல்லாமே வந்து சாம்பல் எல்லாம் வந்து ஒரு பொதுவான நிறம். நிறப்பிலேன்னு சொல்கிறது வந்து ஒரு வெள்ளையில் ப்ரௌன் அப்படி வர ஒரு வித்தியாசம், அதாவது புதுசாக வர மாதிரி இருக்கும். அதாவது பல நிறச்சீர்கள் வந்து சேர்றதால வந்து அந்த லைனேஜ் வந்து அந்த நிறங்கள் வந்து குறையாக வரும். அந்த நிற சேவல்களும் வந்து நல்லா சண்டை போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய நிற்கிறவங்களுக்கு வந்து வெத்துக்கால் இனத்தை சேர்ந்தேன் வழியாக. அப்போ எனக்கு அதிலே ஒரு பிடிப்பு என்னோட அந்த ரெண்டு குஞ்சையும் இருந்து விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் எல்லாம் குஞ்சு வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முகைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து கூடுதலாக வந்து என்னட்டு வந்து நிற்கிற எல்லாமே நல்ல லைனேஜ் குஞ்சு வரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையிடக்கூடிய பேடுகள் மாதிரி இல்லை. முட்டையிடக்கூடிய பேடு எல்லாம் ஒரு நாலு தான் நிற்கிது. எல்லா பேடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குஞ்சுகளோடான் இருக்குது. இது வந்து பார்த்து சொன்னால் கருங்கழுங்கரன்னு சொல்லுவாங்க இங்கே. இதுக்கு வந்து ஜெஷ்னாவில் வந்து உண்மையிலே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இலங்கையில் இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இதை பற்றி நான் பிறகு சொல்கிற முடிவாக. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து இந்த வெள்ளை குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து ஒரு வேறு ஒரு சேவலோட வந்தது தான். வெள்ளை குஞ்சு உண்டு, அதுவும் வந்து நல்ல வழி உண்டு. அப்போ நான் அது தனியாக தான் கிட்டத்தட்ட அதில் ஒரு ரெண்டு குஞ்சு அப்படி தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேவை இந்த தேவோட குஞ்சு தான். இது இந்த தேவை தான் நான் உங்களை முதல் ஆரம்பத்தில் காட்டுப்பேன் எடுக்கிற வெள்ளை போடணும்னு சொல்லி. சேவலம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் சேவல் தான், இன்னும் கொஞ்சம் வளர இருக்குது. இந்த பேடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் முதல் முதல் வேணி வந்த சேவல்களோட ஒரு பேடும் வேணி வந்திருந்தேன், அதோட குஞ்சுகள் தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாம்பல் பேடு வந்து ரொம்பவுமே நல்லா குஞ்சுகளை மேய்க்கும்.
அதேனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பருந்து காகங்களை வந்து ரொம்பவுமே பாதுகாப்பாக இருக்கும். அதேனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை தாக்கோடி வந்து தனக்கு பக்கத்தில் குஞ்சுகள் வந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் ஒவ்வொரு குஞ்சுகளையும் போட்டு அடிக்கும் தூக்கி தூக்கி வேற குஞ்சு வேலை. இப்படி ரெண்டு மூணு குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காயப்பட்டிருக்கு ரொம்பவுமே வந்து ஒன்று குஞ்சுக்கிட்ட ரெண்டு மூணு நாளுக்கு இறந்துமிருக்கு, அது வந்து வேறு ஒரு சேவல் அடித்தது. கொஞ்சம் சாப்பாடு வந்து குஞ்சுகளுக்கு போடும்போது வந்து பக்கத்தில் வந்து வேற கோழியில் விடாமல் இருக்கிறது நல்லவேன்னு சொன்னால் தாக்கோழி வந்து இப்படி தான் கொஞ்சம் தூக்கி அடிக்கும். சில பேட்டு கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சிறுவர் கோழிகள் வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு பக்கத்தில் இருக்கிற கோழியை வந்து சாப்பிடும்போது தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அப்படி அடிப்பட்டதுன்னு சொன்ன உண்மையில் வந்து அது பிறகு வந்து அது இந்த பாதிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து ஒரு தாக்கோட குஞ்சு தான், அந்த நாலு குஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா சமணி நினைக்கிறது. ஆனால் அந்த குஞ்சு வந்து சோம்ப சோம்பலாக இருக்குமே சொன்னால் அதுக்கு வந்து சளி வந்துருக்குது. ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு வந்து நான் இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ண வேண்டியிருக்குது, அது பண்ணின அப்புறம் சளி பிரச்சனைலாம் கொஞ்சம் ஓகே அப்புறம் நான் திரும்ப வீடியோ போடுறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதல் முதல் வந்த வேண்டி வந்த பேர்னு சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோலையும் காட்டியிருப்பேன். வந்து இது ரொம்பவே எனக்கு பிடிச்ச பேர்ண்டு, ஒரு பத்து முட்டை அப்படி தான் இடும், நல்ல பேர்டு, அடையும் நல்லா காக்கும், அதே மாதிரி அடை நல்லா படத்து இருக்கும். இதோட குஞ்சுகள் லைனும் வந்து நல்ல லைன் குஞ்சுகள் வரும். இது இந்த டாய் இதோட வேண்டி வந்திருந்த வந்த தாப்பன் கோழி வந்து வந்து சொன்னால் இறந்துட்டுது. அதோட வந்து அதுக்கு பிறகு தான் வந்து இது மட்டும்தான் இப்போ என்னோட நிற்கிது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து சொல்லுவாங்க, ஜல்பணத்தில் வந்து சொல்லுவாங்க, புளிமத்தன் சொல்லுவாங்க, அந்த கீரி கலரில் இருக்கிறத சாம்பக்கலர் இருக்கிற வந்து சொல்லி கருங்கலர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த ரெண்டு கலருமே வந்து ஜாழ்ப்பாணத்தில் பெருமதியான ஒரு கலர்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த நிறத்துக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கருப்பும் வந்து நல்ல இனத்தில் வந்து வந்தது. இந்த பேர்டு நான் சொல்லி ஆகணும், இந்த பேர்டு வந்து கொஞ்சம் கட்டை தான், ஆனால் உண்மையில் வந்து சண்டை அதே நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்கண்டு அடிக்கும். அதாவது சேவல்களோ பேடுகளோ வந்து பக்கத்தில் நிற்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்க்கணும்னா டக்கண்டு அடிக்கும். அதாவது நரம்படி மாதிரி அடிக்கும். அதாவது கொஞ்சத்துலேயே வந்து இந்த சேவல் கூட இருந்தால் கூட பேடுகளோட ஓடி போயிடும், அதில் குஞ்சுகளும் நல்லா வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருத்தை கொஞ்சம் பாருங்கள், இப்போயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஆக்ரோஷமாக இருக்குது. இதோட தவப்பனம் வந்து நல்ல ஒரு தவப்பனம், அதில் வந்து நான் கொடுத்துட்டேன். என்னென்னு சொன்னால் நான் வந்து குஞ்சு வலை கொண்டு எடுத்துகிட்டு வந்து நண்பராக்கள் சேவெல்லாம் வேண்டிடுவேன். ஆசைக்கு நிறத்துக்கு குஞ்சு வலை எடுத்துகிட்டு வந்து அதில் சண்டையில் வலிக்காண்டி நான் குஞ்சு வலை எடுத்துகிட்டு அதை வந்து திருப்ப கொடுத்துருவேன். இதுவும் வந்து ஒரு நல்ல வலி சாவல். இது வந்து இப்போவும் வந்து இன்னும் கூவத்துடங்க இல்லை. இது வந்து இது ரெண்டோட குஞ்சும், இதுகள் வந்து இந்த தாக்கோழியோட குஞ்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்கோழிக்கும் இந்த குஞ்சு வந்து அடை படுத்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு மாசத்துக்கிட்ட ஆகிட்டேன்னு குஞ்சுகளை பார்த்தாலும் தெரியும் வளர்ந்துட்டுது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாக்கோழி முட்டடே இல்லை. இந்த தாக்கோழி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை தான் எனக்கு முட்டடுற மாதிரி இருக்குது. நான் ஓகே நல்ல லைன் ரெண்டு போட்டு வச்சிருக்கிறேன், ரொம்ப நல்லா சண்டையும் போடும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளடி சேவல் ரெண்டு தான், ஆனால் குஞ்சு இன்னும் கொஞ்சம் வளர இருக்குது. ஆனால் நல்ல சண்டை வழி இருந்தபடியாக நான் முன்ன குஞ்சு எடுத்து பார்க்கணும்னு வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் ரெண்டு குஞ்சு கொண்டு போட்டிருக்கேன் ஒரு பாக்ஸில் வந்து அன்பாக்சிங் வீடியோ மாதிரி. அந்த குஞ்சு ரெண்டு தான் கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் ஆகிட்டு முட்டடை ஆரம்பிக்கல. இந்த மழை காலம் முடிய வந்து கொஞ்சம் நல்லா முட்டடும். அந்த குஞ்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பலாக தான் இருக்குது, அது உண்மையிலே நல்ல குஞ்சு. அது பார்த்தாலே தெரியும், எல்லாருமே சொல்லுவாங்க, ஆசைப்படுவாங்க, நிறைய பேர் கேட்டுமே இருக்காங்க, நான் கொடுக்கலை, அது கொஞ்சம் ரெடி பண்ணணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உமியார பேர்னு சொல்லுவாங்க, இங்கே உமியார கலர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். இந்தியாவில் என்ன மாதிரி சொல்லுவாங்க எனக்கு தெரியலை. இது வந்து நான் முதலில் சொல்லியிருந்தேன் கருகலம் கருங்கலகம் பேர் தான். இதுவும் வந்து நம்ம ரொம்ப இது இந்த லைனேஜ் வந்து ரொம்ப சண்டை நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நண்பர்கிட்ட வந்து இப்போ தான் போய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பயந்து போயிருக்குது. முட்டை எடுத்துன்னு சொல்லி தான் தந்தவாங்க, என்ன முட்டை இன்னும் எங்கள்ட்ட விட்டு வந்து என்ன விட ஆரம்பிக்கல. நல்ல லைனும் நல்ல கலர் மட்டும் காணி நான் வந்து போய் வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முதலே சொன்னது தான், அந்த பாக்ஸ் கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பவங்களுக்கு புதுசாக வந்து அன்பாக்சிங் மாதிரி அந்த குஞ்சு தான் என்ன முட்டை ஆரம்பிக்கல. அதுண்ட ஒரு குஞ்சு தான் தெரியுது, பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் போய் வந்தேன். இந்த குஞ்சுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்கோலுடைய தெரியுது, கிட்டத்தட்ட நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கிட்ட தாண்டிட்டு போலாக்குது. தாக்கோழி என்ன முட்டையும் விடையில அப்படி வேலை என்ன பிரியலை, நானும் அப்படியே விட்டுருக்கிறேன். இப்போ மழை காலம் முடிய தான் இனி வந்து தனியாக பிரிச்சடைக்கணும். இப்போ மழை காலம் முடிய இப்படி இருக்குது. ஓகே அப்புறம் சிந்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பண்ணையை வந்து புல்லாயை வந்து பண்ணையில் என்னென்ன கோழி நாங்கள் வந்து இப்போ இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். என்ன மாதிரி கோழி நிறங்கள் இருக்குது எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். சில இனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இங்கே இலங்கையில் இருக்கிறடியே வந்து அதோடய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா அந்த பேர்களோட வேறுபட்ட மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த இலங்கையாக்களை புரிகிற மாதிரியே வந்து அவங்கள்ட்ட பேரில் தான் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற அந்த கோழி இனங்களுடைய வளர்ப்பு முறையும் வந்து இலங்கையில் இருக்கிற கோழியின் வளர்ப்பு முறையும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லையான்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்கள் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுகள் அதுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பிரஸ், நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.